வாய்ஸ் ரொம்ப ஸ்பீடா போச்சுன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கீழே சில ஆப்ஷன்ஸ் இருக்கட்டும் அந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிளேபேக் ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சில 0.25 இன்டு 0.5 0.75 இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் அந்த ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸோட ஸ்பீடு வேற இருந்துதான் அது வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுடைய வாய்ஸ் ஆன் பா
நம்ம கெரியர குரோத்திங் எப்படி எடுத்துட்டு போறது பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது டிஃபென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாப் கிடைக்குமா, அதாவது நார்மல் பர்சன் கூட டிஃபென்ஸ்க்குள்ள எப்படி என்டர் ஆகலாம், அதை பத்தி பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுப்போம். இப்போ டிஃபென்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா முப்படை வந்து பாத்தீங்கன்னா கம்பைண்ட் ஆயிருக்கும் இந்த டிஃபென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா. இந்த டிஃபென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒருவேளை ஆபீசரா நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ஆபீசரா ஜாயின் பண்றீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராஜுவேட் லெவல்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ற ஆப்ஷன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை 10th 12th நீங்க ஒருவேளை படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ரிக்குயர்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா டிவைட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை பத்தி நான் வீடியோ போடுறேன். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆபீசர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி உள்ள வந்து என்ட்ரா உள்ளோம், அது ஒரு பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராஜுவேட் நான் முடிச்சிருக்கோம்ப்பா, அதாவது இன்ஜினியரிங் நான் முடிச்சிருக்கேன், இல்ல எதனா ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கேன், இதுல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணலாம், இதோட ஏஜ் லிமிட் எவ்வளோ, அதை பத்தி இந்த வீடியோல கிளியரா நம்ம தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போதான் நம்ம சேனலுக்குள்ள நீங்க முதல் மாதிரியே வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் வச்சுன்னு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் நேவில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. இது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ரெஃபர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங்ல இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து கெரியர் வந்து க்ரோத் எடுத்துட்டு போகலாம். பட் இதுல சில சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். இந்த ஷார்ட் லிஸ்ட் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா சில பேர் ரிஜெக்ட் ஆகிடும், சில பேர் பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அது எதனால பாத்தீங்கன்னா உங்களுடைய கெரியருடைய பர்சன்டேஜ், அதாவது நீங்க கிராஜுவேட் ஆகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சுலர் டிகிரியில பர்சன்டேஜ் முன்ன பின்ன இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஆனா சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி அவங்க ரெஃபர் பண்ற பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் நேவில எடுத்துப்போம், இந்தியன் நேவில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5-8 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் நேவி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ன்ற மாதிரி ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எலிஜிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா 60%ல இருந்து 100% உள்ள இருக்கிறவங்க யாரா வந்தாலையும் அது வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் லெட்டர்னு ஒன்று வரும், கால் லெட்டர்ல போயிட்டு உங்களுக்கு எக்ஸாமுடைய லொக்கேஷன்ஸ் வரும் வரும் லொக்கேஷன்ஸ் பண்ணி எக்ஸாம் வந்து எழுத வரும். இப்படி இந்தியன் நேவிக்கு நீங்க எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஆபீசருக்கு ஆகிற எக்ஸாம்ஸ். நீங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 24, அதாவது 22ல இருந்து ஸ்டார்ட் ஆகிடும், 22ல இருந்து பாத்தீங்கன்னா 27 வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்கு. நீங்க கிராஜுவேட் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, 100 questions வந்து கேட்பாங்க. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 200 marks, ஏன்னா ஈச் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 2 marks, உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 0.5 வந்து பாத்தீங்கன்னா கட் ஆயிடும். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய டர்ம் பிளேட் வந்து பாத்தீங்கன்னா டிசைட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க அதுல எக்ஸாம் குவாலிஃபை ஆனீங்கன்னா 60% நீங்க இன்ஜினியரிங் எடுத்திருந்தா கூட நீங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்தியன் நேவில நீங்க சர்வ் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னொரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் டைரக்ட் என்ட்ரி மாதிரி தான், இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்பி வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எஸ்எஸ்பி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்சன்டேஜ் மூலமா தான் உங்களை வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா முன்ன பார்த்தது வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, இது வந்து அப்படி கிடையாது. நீங்க டைரக்டா அப்ளிகேஷன் வந்து நீங்க போடலாம். நீங்க அப்ளிகேஷன் போட்டுட்டு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா இப்போ உங்க பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ஆபீசர்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கிராஜுவேட் ஆகியிருப்பாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எதனா கவர்மெண்ட் ஜாப்ல ஆல்ரெடி போயிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா சில பேர் டிஃபென்ஸ்க்குள்ள வருவாங்க. டிஃபென்ஸ்க்குள்ள வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பர்சன்டேஜ் இந்தியன் நேவில நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களோட பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 80 to 90 அந்த ஹைட்டில் நீங்கள் வச்சிருந்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து ஆகும். ஏன்னா இப்போ 60-70 இந்த டைம்ல இருக்கிற பர்சன்டேஜ் இருக்கிற பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரிஜெக்ட் ஆயிருவாங்க. ஏன்னா அவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க. அவங்க மொத்தமாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்சன்டேஜும் சூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ உள்ள போயிடுவாங்க. எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 days கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அவங்க வந்து என்ட்ரி ஆயிடுவாங்க. அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சன்டேஜ் ஓரளவுக்கு இன்ஜினியரிங்கில் எனக்கு ஒரு 75-80
அதாவது 85 and 79 இந்த ரேஞ்சில் உங்கள் பர்சன்டேஜ் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா இது பேர் நிறைய பேருக்கு தெரியாது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எப்படி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் எப்படி பண்ணுறது, ரெஜிஸ்ட்ரேஷன் மொத்தம், அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன். நம்ம ஆஃபீஸராக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஜாயின் பண்ணலான்றது தான். இப்போ இந்தியன் ஆர்மிலேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியில் சேம் இதே மாதிரி தான். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிட்டு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிக்குயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஜூனில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜான்வரியில் இல்லை டிசம்பர் எண்டில் இந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரிக்குயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவாங்க. நம்ம வெப்சைட்டில் நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த ஜாப்ஸ் இந்தியன் ஆர்மியில் இருக்குது, நீங்கள் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது. இப்போ டிஜிஎஸ் இருந்து டெக்னிக்கல் கிராஜுவேட் என்ட்ரி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்தியன் ஆர்மியில் வந்து இருக்குது. இதுவும் சேம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. இந்த ஆர்மியில் வந்து பார்த்தீங்கன்னா 80, 90 அந்த பர்சன்டேஜில் கேல்குலேட் பண்ணாங்கன்னா இந்த இந்தியன் ஆர்மியில் வந்து பார்த்தீங்கன்னா 60, 70, 80, 90 இந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி உங்களுடைய ஷார்ட் லிஸ்ட்ன்றது பண்ணுவாங்க. ஆனால் ஷார்ட் லிஸ்ட் பண்ண பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் வந்து அசம்பிள் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சைடு போக வேண்டியது வரும், இல்லை சவுத் ஜோனுக்கும் வர வேண்டியது வரும். இதே மாதிரி தான் இந்தியன் ஆர்மி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்த் ஜோன்லேயும் போக வேண்டியது வரும், இல்லை சவுத் ஜோன்லேயும் எங்கேயும் அவங்களோட ரிக்குயர்மெண்ட் எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூன்றது கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த இடத்துல வந்து போயிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 days வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும். மொத்தம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, மென்டல் டெஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு மெடிக்கல் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் கேண்டிடேட்டாக செட் ஆகினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஜாப்ன்றது ப்ரொவைட் பண்ணி தந்துடுவாங்க. இப்போது இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது டிஃபென்ஸ் ஸ்கூலில் நம்ம எப்படி ஜாயின் பண்ணலாம், அதாவது ஒரு கிராஜுவேட் நான் முடிச்சிருக்கோம்ப்பா, ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 24, 25, 26 இந்த ஏஜில் இருக்கேன், பட் டிஃபென்ஸில் ஜாயின் பண்ணும். பட் நார்மலாக நான் பேட்டில் கிரவுண்டில் ஓடும் போது பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து 17 and a half ஏஜ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 22 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜென்ரல் சோல்ஜர்ஸ் வந்து எடுப்பாங்க. அந்த பீரியடில் நமக்கு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தாண்டி வந்துட்டோம். ஒருவேளை அப்போ செலக்ட் ஆகலையோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபென்ஸ்க்குள்ளே என்டர் ஆக முடியல. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒருவேளை நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க, ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இதற்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் போடலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆஃபீஸர் மூலிமா என்ட்ரிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்மி அப்ளிகேஷன்ஸ் எப்படி போடலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியில் எப்படி அப்ளிகேஷன் போடலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ்லேயும் நம்ம எப்படி அப்ளிகேஷன் போடலாம், அதை பற்றி நான் கிளியராக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ எவ்வளோ தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எலக்ட்ரிஷியன் இன்ஃபோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.